பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு ஒரு சாம்பார் செய்ய போட்டோம். இது பாசிப்பருப்பு, இது மைசூர் பருப்பு, இது துவரம்பருப்பு, இது கூடவே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நாங்கள் ஒரு சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு முதல் இந்த பாசிப்பருப்பை நாங்கள் வதக்குவோம், ஒரு வறுத்தெடுப்போம். அப்போ தான் கொஞ்சம் வாசமாக இருக்கும் சாம்பார். அதுக்காகத்தான் இந்த சாம்பார் சாப்பிடும்போது நல்ல வாசமாக இருக்கும். பருத்து போட்டால் அதுக்காகத்தான் மெட்டைப்பருப்பு வறுத்தது வந்து பாசிப்பருப்புலாம் நல்ல வாசம் வரும். அதுக்காகத்தான் வறுத்துட்டு போடுறது, சூடாதிட்டது. இது எடுப்போம். இந்த சட்டியில் வைப்போம். இந்த மூணு பருப்பை கழுவிட்டு வருவோம். வாங்க, மூணு பருப்பை நான் கழுவிட்டு கொண்டு வந்திருக்கிறேன். இது கூட நாங்கள் எல்லாத்தையும் எல்லா தேவையான சாமான்லாம் போடலாம். தக்காளி நாலா கிரி வச்சுக்கிறேன். வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் போடலாம், இன்னும் டேஸ்டாக இருக்கும். பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்ப்போம். இது கூட பார்த்தீங்கன்னா நல்ல சுடு தண்ணி வச்சுக்கிறேன். சுடா சுடா இதை இதுக்குள்ள சேர்ப்போம், அளவாக சேர்ப்போம். மூன்று கருப்பும் போகிற அளவுக்கு தண்ணி விடுவோம், போதும். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் சேர்ப்போம். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கரிமிளகாய் தூள் ஒரே ஒரு கரண்டி தான் போட போகிறேன், அதுலேயும் பாதி போடுவோம். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்ப்போம். ஏண்டா பொங்கி வழியாமல் இருக்கும், நிறைய பருப்புகள் போட்டபடியாக பொங்கும். கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்தா பொங்காது. அது பார்த்தா இது கூடவே இப்போ ஒரு பாதி உப்பு சேர்ப்போம். இதெல்லாம் நல்லா வெந்து வரட்டும் பார்ப்போம். மூடி போட்டு மூடி விடுவோம். மேலால் ஆவி வரத்தான் விசில் வைக்கணும், இல்லாட்டிக்கு தெரியாது எங்களுக்கு ஆவி வருதா வரையில்லையாண்டு. அதுக்காக கவனமாக மேலால் ஒரு விசில் வந்தோடனே தான் நாங்கள் சாரி ஆவி வரத்தான் நாங்கள் விசில் போடணும். நாங்கள் பார்ப்போம் ஆவி வருது. இந்த நேரம்தான் விசில் போடணும், அடுப்பை குறைச்சிட்டு விசில் போடணும். ஓகே, இனி கூட்டி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மூன்று விசில் வந்துட்டது. ஓப்பன் வச்சுக்கிறேன். இந்தால பார்த்தீங்கன்னா நான் தாளித்து வச்சுக்கிறேன். வெங்காயம் எல்லாம் போட்டு மஞ்சத்தில் தான் தாளி பொங்கல் தாளிச்சுட்டு இருக்கிறேன். வாங்கி பார்ப்போம். கடைவனம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை கடைவம் இதை நல்லா அவிஞ்சிட்டு கலைஞ்சி விடுவோம். வாசம் வருது பாசிப்பயிறு. மாற்றி வைப்போம், இந்த அடுப்பில் மாற்றி வைப்போம். நல்லா முருகலாக காலிச்சுட்டு அப்போ வந்து இதை இடுப்பில் கொட்டுவோம். நீங்கள் மல்லியில போடலாம், இன்னும் நல்லா இருக்கும். என்ன இப்போ இல்லை, பட் பாசிப்பயிர் போட்டபடியே அந்த வாசமே நல்லா இருக்குது. இந்த தாளிப்பில் வெங்காயம் போட்டு தாளிங்க, இதுக்கு இந்த இதுக்கு நல்லா இருக்கும். இன்னும் அந்த வெங்காய மணமும் சேர நல்லா இருக்கும். உப்பு போய் பார்ப்போம்.
மூணு தக்காளி போட்டு அப்படியே புளிப்பெல்லாம் அளவாக இருக்குது. இதுக்கு எக்ஸ்ட்ரா வேறு புளி போட பழப்புளி போட தேவையில்லை. சூப்பராக இருக்குது. அடுப்பை நிற்கவாட்ட போகிறேன். என்ன தாளிப்பு போட்டபடியாக நிற்பாட்டுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் கமெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரிப்ளை பண்ண இல்லைட்டு கோவிக்க வேண்டாம். நான் இதிலேயே உங்களுக்கு நன்றி சொல்லுவேன். ஒவ்வொரு வீடியோவிலையும் சூப்பர் வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி செய்து பாருங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.